அழகு அப்படின்றது நிலையானது இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் மட்டும் இருக்கக்கூடியது மகாபாரதம்ல அழகிய பெண்கள் பலரும் இருக்காங்க அதே போல அழகான ஆண்மகன்களும் இருக்காங்க இந்த பதிவுல மகாபாரதம்ல வரக்கூடிய டாப் ஃபிப்டீன் அழகிய ஆண்மகன்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோவை முழுமையா பாருங்க உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் தினமும் போற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் இந்த பதினைந்து வரிசைகளும் முழுக்க முழுக்க வியாச மகாபாரத பொறுத்துதானே தவிர சீரியலை பொறுத்து இல்லங்க நம்ம வரிசையில பதினைந்தாவதா இருக்கக்கூடிய வீரன் துச்சாதனன் கௌரவர்களில் இரண்டாவது மூத்தவரான துச்சாதனன் பல கொடிய செயல்களை செய்திருந்தாலும் அவருடைய அழகிலும் வீரத்திலும் சிறந்தவராக இருந்தாரு கதாயுதத்துல தன்னோட அண்ணனுக்கு அடுத்து சிறந்தவராக இருந்தார் துச்சாதனன் இவரோட மனைவியின் பெயர் எதிலும் கொடுக்கப்படல திரௌபதியை அவமானப்படுத்தியது மட்டுமே இவர் செய்த மாபெரும் குற்றமே தவிர வேற எந்த பெண்ணையும் இழிவுபடுத்தல இவரும் துரியோதனனை போலவே மல்யுத்த வீரர் மற்றும் கதாயுத்ததாரி நம்ம வரிசையில பதினான்காவது இருக்கக்கூடிய அழகன் விதுரரு மாபெரும் நீதிமானான விதுரர் யம மறுபிறவி வியாச மகாபாரதத்துல இவரோட நிறம் கருமை அப்படின்னோ அழகான கருமை நிறம் கொண்ட நீதிமான் அப்படின்னோ புகழப்படுறாரு விதுரர் ஒரு மிகச்சிறந்த வில்லாளன் இவரோட திருமணத்தை பீஷ்மர் தான் செய்து வைத்தாரு மகாபாரத காலத்துல கோவர்தன வில்லை விஷ்ணுவிடம் வரமாக பெற்ற ஒரே மாவீரன் விதுரர் மட்டுமே நம்ம வரிசையில பதிமூன்றாவதா இருக்கக்கூடிய அழகன் அஸ்வத்தாமன் சிவபெருமான் வரமாக வந்த அஸ்வத்தாமன் உடல் பலத்திலும் தேகத்திலும் பெரும் பலம் கொண்டவர் இவரோட நெற்றியிலிருக்கும் சயமந்தக மணியால எப்பவும் இளமையோடும் அழகோடும் இருப்பாரு சிவபெருமானோட அவதாரம் என்பதாலேயே எப்போதும் பிரகாசமாக காட்சி தருவாரு அஸ்வத்தாமனுக்கு எந்த ஒரு காதல் கதையோ திருமண கதையோ இல்லங்க நம்ம வரிசையில பன்னிரெண்டாவதா இருக்கக்கூடிய அழகன் விருஷசேனன் கர்ணனுக்கும் விருஷாலிக்கும் பிறந்த இவரு கர்ணனை போலவே மிக சிறந்த வில்லாளன் போர்ல முக்கியமான பங்கு வகித்தாரு பார்ப்பதற்கு அழகாகவும் போர் புரியும் அழகை கண்டு நெகிழ்ந்து போகும் விதத்திலும் இருப்பாரு ரிஷசேனனுக்கு எந்த ஒரு காதல் கதையும் திருமண கதையும் இல்லங்க ஏன்னா விருஷசேனன் போர் புரியும் போது பதினேழு வயது தான் ஆகியிருக்கும் அபிமனி அளவிற்கு வீரம் பொருந்தியவர் தான் விருஷசேனன் நம்ம வரிசையில பதினோராவதா இருக்கக்கூடிய அழகன் துரதிராஷ்டிரன் வியாசருக்கும் அம்பிகைக்கும் பிறந்த இவர் பிறவியிலேயே கண் பார்வையற்று பிறந்தாரு ஆனாலும் பார்ப்பதற்கு அழகாகவும் புஜபலத்தில் ஊர் யானைகளின் சக்தியை கொண்டவராக இருந்தார் இவரோட அழகை பற்றி சஞ்சய முனிவர் திருதராஷ்டிரருக்கு அப்பப்போ எடுத்து சொல்லி பெருமைப்படுத்துவாரு கேட்பதன் மூலமாக திருதராஷ்டிரரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைவாரு சீரியல்கள்ல என்னமோ காந்தாரி திருதராஷ்டிரன் முகத்தை பார்ப்பதற்கு முன்பே தன்னோட கண்களை வஸ்திரத்தால கட்டிக்கொண்ட மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனா இருவருக்கும் திருமணம் நடந்து காந்தாரி உண்மையிலேயே துருதராஷ்டிர காதலிச்சாங்க அதன் பிறகுதான் தன்னோட கணவர் பெறாத பார்வை எனக்கும் வேண்டாம் அப்படின்னு கண்ணை வஸ்திரத்தால மூடி கொள்வாங்க காந்தாரி துருதராஷ்டரனை பார்ப்பதற்கு முன்பே காதல் வயப்பட்டாங்க காந்தாரி நம்ம வரிசையில பத்தாவதா இருக்கக்கூடிய அழகன் பீமன் குந்திக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்த பீமன் சிறு பார்ப்பதற்கு அழகான குழந்தையா இருந்தாரு இந்த காலத்துல எப்படி சபி குழந்தை கியூட் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பத்தாயிரம் யானைகளின் பலத்தை பெற்ற பீமன் புஜ பலத்திலும் உடல் தோற்றத்திலும் அழகானவர் பீமனுடைய அழகிலும் வீரத்திலும் மயங்கிதான் அரக்கியான இடும்பியே பீமனை காதலித்து எனக்கு எவருதான் வேணும்னு அடம் பிடிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம வரிசையில ஒன்பதாவதா இருக்கக்கூடிய அழகன் பாண்டு வியாசருக்கும் அம்பாலிகாவுக்கும் பிறந்த பாண்டு சிறுவயது முதலே நேர்த்தியான தோற்றமும் பொறுமையும் அழகும் நிறைந்தவராய் இருந்தாரு குந்தியோட சுயம்பரத்தில் மாலை சூடும் முறையில பாண்டவின் அழகில் மயங்கிதான் குந்தி அவருக்கே மாலையை சூடுறாங்க மாதிரியும் பாண்டுவின் அழகில் மயங்கிதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பாண்டு ஒரு வில்லாளன் அதிக உயரமும் இல்லாம உடல் பருமனும் இல்லாம அளவற்ற தோற்றத்தோடு அழகான தேகத்தோடும் இருப்பவர் பாண்டு இந்த வரிசையில எட்டாவதா இருக்கக்கூடிய அழகன் யுதிஷ்டிரன் பாண்டவர்களின் மூத்தவரான யுதிஷ்டிரன் குந்தி தேவிக்கும் தர்மராஜாவுக்கும் பிறந்தவர் தர்மத்தின் மறு உருவமாக காட்சி தரும் யுதிஷ்டிரன் அவருடைய வெளி தோற்றத்தை காட்டிலும் மனதால் தூய்மையும் அன்பும் நிறைந்தவர் எந்த ஒரு பொறாமையும் அனைவரிடமும் அன்பு பேசும் குணமுமே இவர் மனதால் அழகானவர் அப்படின்னு தெளிவுபடுத்தும் யுதிஷ்டிரனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க திரௌபதியை விதியின் விளையாட்டால திருமணம் செய்தார் ஆனா தேவிகாவை காதலித்து தான் திருமணம் செய்தாரு இவரும் பாண்டுவை போலவே அளவற்ற உயரமும் உடல் பருமன் இல்லாமலும் தோற்றமளித்தார் அளித்தாரு நம்ம வரிசையில ஏழாவதா இருக்கக்கூடிய அழகன் அபிமன்யோ இவரை பொறுத்தவரைக்கும் சீரியல்கள் காட்டுறதுக்கும் உண்மையான மகாபாரதம்ல சொல்லப்பட்டதற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க பார்ப்பதற்கு அஸ்வத்தாமனின் உடலைப் போல பலம் கொண்டவனாகவும் ஒரு மாவீரன் எப்படி தோற்றம் அளிப்பாரு அப்படிதான் அபிமன்யு இருந்தாரு புஜபலத்தில் துச்சாதனனுக்கு இணையாகவும் வில் வீரத்தில் அர்ஜுனனுக்கு இணையாகவும் இருந்தாரு அர்ஜுனன் மற்றும் சுபத்ரைக்கு மகனாக பிறந்த அபிமன்யு பார்ப்பதற்கு அழகாகவும் உடல் பலம் பெற்றவராகவும் நடந்து வரும்போது போர்க்களமே அதிரும் வண்ணமாகவும் இருந்தாரு நம்ம வரிசையில ஆறாவதா இருக்கக்கூடிய அழகன் சித்ராங்கதன் சந்தனவிற்கும் சத்தியவதிக்கும் பிறந்த முதல் மகன்தான் தான் சித்ராங்கதன் இவரை பத்தி சீரியல்கள்ல சுத்தமா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரியே காட்டி இருக்க மாட்டாங்க இவரோட போர் வீரமும் அரசாண முறையையும் மக்களை கவனிப்பதிலும் சிறந்து விளங்கியதால இவரோட பெயரை வைத்திருந்த கந்தர்வனான சித்திராங்கதன் இவரோட அழகையும் போர் வீரத்தையும் பார்த்து வியந்து போய் அவரோட பெயரை மாற்றி வை படி சொல்லி இறுதியா சித்ரா போர் புரிந்து இறந்து போறாரு வியாச மகாபாரதத்தின் படி சித்ராங்கதன் வீரத்திலும் அழகிலும் சிறந்தவராக கருதப்படுறாரு நம்ம வரிசையில ஐந்தாவதா இருக்கக்கூடிய அழகன் கர்ணன் சூரிய தேவருக்கும் குந்திக்கும் பிறந்த இவரு சூரியனோட பிரகாசத்தையும் குண்டலங்களோடு பார்ப்பதற்கு அழகாகவும் கட்டுக்கோப்பான உடலோடும் காட்சியளித்தாரு பாண்டவர்களான ஐந்து பேரோட குணங்களான வலிமை வில் திறமை தர்மம் அழகு போன்ற குணங்களை ஒருங்கே கொண்டவராக கர்ணன் இருந்தாரு திரௌபதி முதன் முதலா கர்ணனை பார்க்கும் போது ஒரு ஈர்ப்பு வந்தது ஆனா காதலிக்கல காதலித்து தான் திருமணம் செய்தாரு கர்ணன் வெளி தோற்றத்தில் மட்டுமில்லாம அன்பிலும் தானத்திலும் தர்மத்திலும் மனதாலும் அழகானவர் தான் கர்ணன் நம்ம வரிசையில நான்காவதா இருக்கக்கூடிய அழகன் துரியோதனன் இத பார்க்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் என்னப்பா சொல்ற துரியோதனன் அழகானவரா அப்படின்னு ஆமாங்க வியாச மகாபாரதத்தின் படி சிவனுடைய வரமாக வந்த துரியோதனன் வீரத்திலும் புஜபலத்திலும் தோற்றத்திலும் அழகு நிறைந்தவர் இந்த காலத்தில் எப்படி பொண்ணுங்க சினிமா ஆக்டர்ஸான விஜய் தேவர் கொண்டா ஹரீஷ் கல்யாண் குக்கு வித் கோமாலில வர அஸ்வினை எல்லாம் கிரஷ் லிஸ்ட்ல வைக்கிறாங்களோ அதே போலதான் அந்த காலத்திலும் துரியோதனனோட அழகிலும் வீரத்திலும் மயங்காத பெண்களே இல்லைன்னு தான் சொல்லணும் அவர் நினைச்சிருந்தா அவரோட வெளித்தோற்றத்தை வைத்து பல இளவரசிகளை திருமணம் செஞ்சிருக்கலாம் ஆனா பானுமதிக்கு மட்டும் உண்மையா இருந்து ஏகபத்தினி விரதனா இருந்திருக்காரு துரியோதனனை காணாத முன்பே ஒருதலை காதல் கொண்டாங்க பானுமதி துரியோதனன் பானுமதியோட காதல் கதை முழுமையா ஒரு ஏழு எபிசோடு நம்ம சேனலே போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க நம்ம வரிசையில மூன்றாவதா இருக்கக்கூடிய அழகன் அர்ஜுனன் சோ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் சீரியல்கள் சரியாதான் தான் காட்டியிருக்காங்க வியாச மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய உடைய மா வீரனான அர்ஜுனன் பெண்களை மயக்கும் தோற்றத்துடனும் பல இளவரசிகள் அர்ஜுனன் மேல காதல் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குந்தி தேவிக்கும் இந்திரதேவருக்கும் பிறந்த இவரு இந்திர தேவரை போலவே அழகோடு காட்சி தந்தாரு இவரோட மனைவிகளான சுபத்ரை திரௌபதி உலுப்பி சித்ராங்கதை இவங்க நாலு பேரையுமே காதலித்து திருமணம் செய்து காதல் மன்னனா இருந்திருக்காரு அர்ஜுனன் இவரு வில்லேந்தி நிற்கும் அந்த ராம பிராணோ அப்படின்னு தேவர்களை வியக்கும் அளவிற்கு அழகுடையவர் தான் அர்ஜுனன் நம்ம வரிசையில இரண்டாவதா இருக்கக்கூடிய அழகர்கள் நகுலன் மற்றும் சகாதேவன் மாதுரைக்கும் அஸ்வினி தேவர்களுக்கும் பிறந்த இவங்க இரட்டையர்கள் இரட்டையர்களா இருந்தாலும் வெவ்வேறு முகத்தை கொண்டவர்கள் மகாபாரதத்துல சொல்லப்படுற மிகச் சிறந்த அழகர்களில் நகுலன் ஒருத்தர் அதிக நேரம் கண்ணாடியை பார்த்து கொண்டே அவருடைய அழகின் மேல் கர்வமும் கொண்டிருந்தாரு நகுலன் திரௌபதி உன் ஜென்மத்துல அழகான கணவர் கேட்டதால தான் வாபரய யுகத்துல திரௌபதிக்கு அழகான கணவரா நகுலன் கிடைச்சாரு பாண்டவர்கள் இறந்து சொர்க்கத்திற்கு போகும் போது கூட யமதர்மன் சொல்லுவாரு அழகின் மேல் கர்வம் கொண்டதால தான் நகுலன் நரகத்தை அடைந்தான் அப்படின்னு முதலாவது எல்லாரும் கெஸ் பண்ணி இருப்பீங்க தான் கிருஷ்ணர் மற்றும் அவரோட மகனான பிரதியும்னா இருவருமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட சோ விஷ்ணு பகவானோட அவதாரம் தான் கிருஷ்ணர் அப்படி அப்படின்னு நமக்கு தெரியும் வில்லாற்றல் கலைகள் மற்றும் அழகிலும் சிறந்தவரான கிருஷ்ணரை பிடிக்காத பெண்களே இல்லனு தாங்க சொல்லணும் செய்த குறும்புகள் அழகையும் குறும்புத்தனத்தையும் உணர்த்து அவரிடம் பழகும் பெண்கள் அனைவரும் கிருஷ்ணர் மீது கொண்ட பக்தியால தான் ஆடி பாடி மகிழ்ந்தாங்க சோ முதலாவது கிருஷ்ணரை தவிர வேறு யார் இருக்க முடியும் மனதில் தூய்மையுடனும் முக்காலமும் அறிந்தவராகவும் இருந்தாரு அவரோட மகனான பிரதியும் அவையும் சேர்த்ததற்கான காரணம் அவரும் கிருஷ்ணரை போலவே தோற்றத்தை கொண்டவர் என்பதாலத்தான் இதுதான் வியாச மகாபாரதத்தின் படி பதினைந்து அழகும் வீரமும் பொருந்திய ஆண்மகன்கள் இந்த பதினைந்து பேர்ல உங்களுக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல நான் ஏதாச்சும் விட்டிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி